வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் டிஎன்பிசிக்காக கணிதம் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கும் இது வால்யூம் டூ. இதில் மொத்தம் 50 நாட்கள் கொண்ட இந்த வால்யூம் டூவில் இன்னைக்கு 22வது நாள் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா, 16/2/2019 அன்று நடந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களை தான் நீ பார்க்க போறோம். நான் உங்கள் கார்த்திக். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிக்னலை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்கள், சுருக்குகளான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நார்மலான ஒரு கொஸ்டின் தான், பட் பாயிண்ட்ஸில் கேட்டுருக்காங்க அப்படின்றக்காக என்ன பண்ணக்கூடாது, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள். 4.59 × 1.8 / 3.6 + 5.4 × 1/9 - 1/5. ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் தான். ஓகே, போர்ட் மாஸ் படி தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ராக்கெட் இருக்கா இல்லை, ஹாஃப் அப்படி இருக்கா இருக்குது, எங்கே இருக்குது, இங்கே தான் ஆஃப் இருக்குது. ஆஃப் என்ன பண்ணுவோம், அதை பெருக்கெல்லாம் மாற்றி அவ்வளோதான், இது தூக்கி என்ன பண்ணுவோம், பெருக்கெல்லாம் மாற்றி முடிஞ்சு. ஓகே, இப்போ ஆன்சர் பண்ணுங்கள், இது எவ்வளோ வரும், ஓரம்போது ஒம்போது இங்கே அடிச்சுனா வரும் 0.6 வரும். ஓகே, அப்போ இதுக்கான மதிப்பு எங்களோ 0.6. ஓகேங்களா, அடுத்து டிவைடு, டிவைடு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு. ஓகே, 1.8 / 3.6, அதாவது 18/36 வகுத்து எவ்வளோ வரும், 1/2 வரும், 1/2 அடிச்சா 0.5. ஓகேங்களா, இப்போ ஆன்சர் பண்ணுவோம், 4.59 × 0.5 + 0.6 - ஏன்னா இது ஃபுல்லாக ஆன்சர் வரும் 0.6 - 1/5, எப்படி எடுத்தோம் நம்ம 0.2 எடுத்துலாம். ஓகே, ஏன்னா 1/5 அடிச்சுனாலும் 0.2 தான் வரும். இப்போ ஃபுல்லாகவே நம்ம பாயிண்ட்ஸாக மாறிச்சுக்கலாம். இப்போ என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, பெருக்கல் இருக்குது, என்ன பண்ணலாம், பெருக்கலாம், எதை பெருக்கலாம், இது ரெண்டையும் போய் பெருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 நம்பர் எடுத்து பெருக்குங்க, 459 / 5 எவ்வளோ வரும், 9 × 5 = 45, மீதி 4 = 25 கூட்டினா 29, மீதி 2 = 22. ஓகேவா, இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர், இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் 1 நம்பர், அப்போ எதனா ஆச்சு, 3 நம்பர் பாயிண்ட் வைக்கும், 2.295 + 0.6 - 0.2. ஓகே, பட் 0.6 - 0.2 கழிச்சனைகளும் 0.4, அப்போ 0.4 இங்கே கூட்டுவோம், அப்போ எனக்கு என்ன வரும், 2.695 வரும், அவ்வளோதான். அப்போ ஆன்சர்னது 2.695, ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினை பாருங்கள், இந்த ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே உள்ள வரிசையில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, GDRPMPT45 அடுத்து எனக்கு என்ன வரும் கேட்குறேன், இதே மாதிரி 3 எனக்கு வர பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், இந்த சீக்வன்ஸ் பார்க்கலாமா, ஜி எங்கே இருக்கு, GDR ஓகேவா, GDR. ஓகே, அடுத்து என்ன இருக்கு, PMP. ஓகே, அப்போ என்ன ஆகுது, இந்த ஃபர்ஸ்ட் 2 இருந்து அடுத்ததாகவும் இந்த லாஸ்ட் இருந்து முன்னாடி எனக்கு வருது. ஓகேங்களா, இதே மாதிரி அடுத்தது பாருங்க, T45 பாருங்க, T45. அப்ப என்ன ஆகுது, இந்த ஃபர்ஸ்ட் 2 இடத்து அடுத்ததாகவும் அதே மாதிரி பின்னாடி வரும் முன்னாடி வருது வருது. ஓகே, அப்ப இந்த T45 அப்புறம் எனக்கு என்ன வரும் பாருங்க, ஓகேங்க பாருங்க, GPD. அப்ப அடுத்ததுக்கு என்ன வரும், M, அடுத்து N, இங்கே என்ன வரும், கியூ. அப்போ ஆன்சர் வரும் MNQ, ஆன்சர் ஆப்ஷன் கே. ஓகேங்களா, சரி, நாங்கள் GPD, அடுத்தனாவது எம், அதே மாதிரி செகண்ட் இடத்த பார்க்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா PM4 அப்படின்னு வந்துச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 45 × 900 × 25 எவ்வளவு வரும். ஓகே பாருங்க, 45 × x 900 இல்ல அப்படின்னா பெருக்கல், 25 × 100. இப்ப அடிக்கலாமா, 2 0 × 2 0, அடுத்து 50 × 45, 9 × 9, 5 × 25. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு கிடைக்குது, 5 கிடைக்கும், அவ்வளவுதான், ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ரவியின் மாத வருமானம் ₹12,000, அவர் சேமிக்கும் தொகை ₹1,200 எனில் அவரின் செலவு மற்றும் சேமிப்பு ஆகியவற்றின் சதவீதங்கள் எவ்வளவு. ஓகேவா, சேமிக்கிற தொகை எவ்வளோ, 1,200. அப்போ மொத்தம் ₹12,000 இல்லை, 1,200 சேமிக்கிறார். அப்போ சேமிப்பு சதவீதம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஓகேவா, மொத்தம் ₹12,000 வாங்குறாரு,
அது எவ்வளவு சேமிக்கிறாரு, 1200 சேமிக்கிறார். அப்ப அதுக்கான சதவீதம் கண்டுபிடிங்க. அப்ப எவ்வளவு வரும், 2 0 க்கு 2 0, இந்த 1 0 க்கு இந்த 1 0, 12 12 கேன்சல், எவ்வளவு வருது, 10%. அப்ப சேமிக்கிறது எவ்வளவு, 10%. அப்ப செலவு எவ்வளவு வரும், 90%. ஓகேங்களா, என்ன கொஸ்டின் கேட்டாங்க, செலவு சேமிப்பு தான் கேட்கறேன். அப்ப செலவு 90%, சேமிப்பு எவ்வளவு, 10%. அப்ப ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, 90 10 எங்க இருக்கு, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 999 5 99 9 999 மதிப்பு என்ன. ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இது கலப்பினத்துல ஃபர்ஸ்ட் சுருக்குவோம். எப்படி சுருக்குவோம், இதை பெருக்கிட்டு மேல கூட்டுவோம், கூட்டிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம், இந்த 999 கீழே போடுவோம், இந்த 999 கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, 999 × 999 + 995. ஓகேங்களா, இதுதான் நமக்கு கான்செப்ட். ஏன்னா கீழே 999 இந்த 999 கேன்சல் ஆயிரும்ல. ஓகே, இப்ப என்ன பண்ணுவோம், இதை பெருக்கிட்டு இதோட கூட்டணும். இதுக்கு என்ன பண்ணலாம், சிம்பிளா நீ லாஸ்ட் ஆன்சர் நம்பர் வச்சு நீ கண்டுபிடிக்கும், லாஸ்ட் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இங்க லாஸ்ட்ல 9, இங்க லாஸ்ட்ல 9 9 9 பிரக்கனல் வரும், 81. அப்ப லாஸ்ட்ல என்ன வருது, 1. அப்ப இங்க என்ன வரும், லாஸ்ட்ல 5. அப்ப 1 5 கூட்டணும், எனக்கு என்ன வரும், லாஸ்ட்ல 6 முடியணும். ஓகேங்களா, அப்ப எங்க 6 முடியுது, ஆப்ஷன் செகண்ட் தான் ஆன்சர். என்னது, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாவே ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட், ₹68,000 ஆண்டு வட்டி 16.23% 9 மாதங்களுக்கான தனி வட்டி எவ்வளவு. ஓகே, இங்க அசல் வந்து எவ்வளோ, 68,000, வட்டி வந்து எவ்வளோ, 16.23, இதை சுருக்கம் எவ்வளோ வரும், 50/3%. அதே மாதிரி 9 மாதம் எப்படி தரலாம், 9/12 ஆண்டுன்னு எழுதுறேன். ஓகே, மாதங்களை ஆண்டுகளும் மாத்துறேன். இப்போ 9 12 பார்த்தா எனக்கு ஆண்டுகள் கிடைச்சது. இப்போ தனி வட்டி கேட்குறாங்க, இப்போ தனி வட்டி கணக்கு ஃபார்முலா அது SAC = BNR/100. அப்ப கீழே 100 போட்டுக்கோங்க, அசல் மதிப்பு எவ்வளோ, 68,000 × காலம் எவ்வளோ, 9/12. அப்போ 9 மேலே போடுவேன், 12 கீழே போடுவேன், 50/3 50 மேலே போடுவோம், 3 கீழே போடும். இப்போ அடிங்க, 3 9 9 4 3 12, 1 3 3 1 3 3, இங்கே 2 0 இங்கே 2 0. ஓகே, இப்போ கீழே 4 இருக்கா, 1 4 4 இங்கே அடிச்சா, 1 4 4 மீதி 2 28 7 1 0. அப்போ 170 இங்கே 50. ஓகே, 17 5 பிறங்கள் வரும், 85 2 0. ஸோ அப்போ எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குது, 8500 எனக்கு கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட்டு, 24 மீட்டர் நீளமுள்ள ரிப்பனை 3:2:7 என்ற விகித சமத்தில் வெட்டினால் வெட்டப்பட்ட துண்டுகளின் நீளம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகே, பாருங்க மொத்தம் எவ்வளோ, மொத்த பங்குகள் பாருங்க, 5 12. ஓகே, அப்போ இந்த 12 பங்கு தான் எனக்கு எவ்வளோ, 24. 12 பங்கு 24னா ஒரு பங்கு எவ்வளோ வரும், 12 பங்கு 24னா ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ, 2. அப்படியே அப்ளை பண்ணலாமா, 1 பங்கு 2னா 3 பங்கு எவ்வளோ, 6. 2 பங்கு எவ்வளோ, 4. 7 பங்கு எவ்வளோ, 14. அவ்வளோதான். அப்போ 6 மீட்டர், 4 மீட்டர், 14 மீட்டர் எங்க இருக்கு, ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், 2:3 மற்றும் 4:7 விகிதத்தை ஒப்பிடுக. ஓகே, அப்போ 2:3 2/3, 4:4/7. ஓகே, இப்போ ரெண்டுமே டிவைட் பண்ணி பார்ப்போம். இதை டிவைட் பண்ணிக்க எவ்வளோ வரும், 3 வச்சு 2 அடிக்க முடியாது, அப்போ 0 20 தான். அப்போ 0.20 6 3 18 மீதி 2 திரும்ப அதே தான். இங்கே அடித்தால் வரும், 4 அடிக்கும்போது 0 சேர்ப்போம், அப்போ 40 எவ்வளோ இருக்குது, 5 மீதி 5 50 7. ஓகே, இங்கே 0.66 இங்கே 0.57. அப்போ எது பெருசு, இந்த சைடு நம்பர் பெருசு, அப்போ என்னாகும், கிரேட்டர் தென். ஓகே, அப்போ எனக்கு எந்த சிம்பிள் வருது, கிரேட்டர் தென் சிம்பிள் தான் எனக்கு வரும், ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனிய முறையை 30 நிமிடங்கள் 40 நிமிடம் நிரப்புகிறது, மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்கள் காலி செய்யும், தொட்டி காலியாக இருந்த இம்மூன்று குழாய்களில் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரப்பும் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஓகே, மொத்தம் 3 குழாயா, ஃபர்ஸ்ட் குழாய் வந்து என்னது 30 நிமிடத்தில் நிரப்புது, பி ரெண்டாவது குழாய் என்னது 40 நிமிடத்தில் நிரப்புது, மூணாவது குழாய் என்னது 24 நிமிடத்தில் காலி செய்யுது. ஓகே, காலி செய்து அப்படினால இதை மைனஸ்ல அப்படி வச்சுக்கோ. ஓகே, ஒரு தெரிதலுக்காக. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் ஏ வந்து நிரப்புது, பி நிரப்புது, சி வந்து காலி செய்யுது. இப்போ மூணுமே திறந்து விட்டான்னு வச்சுக்கோ, அப்போ ஏ பிளஸ் பி மைனஸ் சி, ஏன்னா ரெண்டுமே நிரப்புறது, இது களி இது காலி செய்கிற வேலையை பார்க்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணா, இது மூணு நம்பர் பேட்டர்னா இந்த ஃபர்ஸ்ட் மூணு நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கும், 30 40 24. இதுக்கு எல்சிஎம் எவ்வளோ வரும், 120 வகுத்தல். ஓகேங்களா, எல்சிஎம் நடிச்சா 120 போட்டாச்சு. அப்போ 30 இருந்து எதை பக்கம் 120,
நாலு பிறகுனா 120. அடுத்து 40 இருந்து எதை பக்கம் 120, மூணு பிறகுனா 120. அடுத்து 24 இருந்து எதை பக்கம் 120, ஐந்து பிறகுனா 120. இது காலி செய்யறதுன்னு சொல்றதுனால என்ன பண்றோம், இங்க மட்டும் மைனஸ் போட்டுக்கணும். அப்ப 120 வகுத்தல் இங்க எவ்வளவு வரும், 7 5 போச்சுன்னா 2. அப்ப 120 ரெண்டாவது எவ்வளவு வரும், 60 நிமிடம். அப்ப 60 நிமிடத்தை எப்படி சொல்லலாம், ஒரு மணி நேரம் கூட நான் சொல்லலாம். அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு கனசரத்தின் மூலைவிட்டம் 4√3 மீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன. சோ கன அளவு அப்படின்னா ஃபார்முலா அது ஏ கியூப். அப்ப நமக்கு என்ன தேவை, ஏவோட மதிப்பு தேவை. சோ ஏ மதிப்பு கொடுத்துட்டாங்களா, கொடுக்கல, பட் மூலைவிட்டம் கொடுத்துட்டாங்க. அப்ப மூலைவிட்டம் கண்டிப்பா ஃபார்முலா அது a√3. ஓகே, மூலைவிட்டம் ஃபார்முலா அது a√3. அப்ப இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 4√3. அப்ப √3 கேன்சல். அப்ப ஏவோட மதிப்பு எவ்வளோ, 4. அப்ப ஏவோட மதிப்பு 4னா அப்ப 4 கியூப் எனக்கு எவ்வளோ வரும், 64. ஆன்சர் எங்க இருக்கு, 64 மீட்டர். நெக்ஸ்ட், ஒரு குடும்பத்தின் மாத வரவு செலவில் உணவு 4800, வீட்டு வாடகை 2400, உடை 1600, கல்வி ரூபாய் 800, சேமிப்பு ரூபாய் 1000, இதர செலவுகள் 1400 எனில் மைய கோண அளவை காண. ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் மொத்த எவ்வளவு செலவுன்னு பார்க்கணும். மொத்த செலவுனா என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கூட்டணும். ஸோ ஃபுல்லாக கூட்டுங்க, 4800, 2400, 1600, 800, 1000, 1400, இதை ஃபுல்லாக கூட்டணும். உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 12000 வரும். எவ்வளோ வரும், 12000 எனக்கு வரும். அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் இது உணவுக்காக எவ்வளோ, 4800 ரூபாயா, இங்கே 12000 ரூபா இன்ட்டு 100. இப்போ என்ன, 2 0க்கு 2 0, இங்கே 1 0க்கு 1 0, 1 12 12, 4 12, சரி, ஸோ நமக்கு டிகிரி தான் கேட்குறாங்க. அப்போ டிகிரி கேட்ட என்ன பண்ணால், 360 பிறகு அவ்வளோதான். அப்போ கீழே 12000, இங்கே 4800 இன்ட்டு 360. அப்போ 2 0க்கு 2 0, இங்கே 1 0க்கு 1 0, 1 12 12, 3 12 36, அப்ப 48, மூணையும் பெருக்கினால வரும், 144 டிகிரி. ஓகேவா, அப்ப 4800 எவ்வளவு வருது, 144 டிகிரி. ஓகேவா, அப்ப 4800 பாயதவ 2400, அப்ப இது எனக்கு எவ்வளவு வரும், 72 டிகிரி. இது 144, இது எவ்வளவு, 72 டிகிரி. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு நீங்க வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம், எங்க இருக்கு, ஆப்ஷன் செகண்ட் தான். ஓகே, அதே மாதிரி பாருங்க, 2400. ஓகேவா, அதே மாதிரி இங்க 4800, இங்க 1600. ஓகே, இந்த மூணுல ஒரு பங்கு தான் இது. அப்ப மூணுல ஒரு பங்கு நீங்க எவ்வளவு வரும், 48 டிகிரி. 48, அப்ப 1600 பாதி எவ்வளவு, 24. அப்ப ஓகே, இதே மாதிரி தான் வந்துட்டு ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட் தான் சரியானது. நெக்ஸ்ட், 2923 மற்றும் 3239 இவற்றின் மீ பேவா கச்சிசியப் கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் கச்சிசியப் கேட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸ் பாருங்க, 3239, 2933. ஸோ அப்போ 6, இங்கே 1 3, அப்போ 316 வந்து எனக்கு வித்தியாசமாக கிடைக்குது. அப்போ இந்த 316 வச்சு ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணி பாருங்க. 37லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இருக்குன்னா 316 தான் பாருங்க. ஓகேவா, இங்கே லாஸ்ட் 7 வந்திருக்கனால என்ன பண்ணும், இங்கே 6 வந்திருக்கு. ஓகே, அப்போ லாஸ்ட் 7 வந்து என்ன பண்ணும், 8 பெருக்கினால்தான் லாஸ்ட்டில் 6 முடியும், கரெக்டாக. அப்போ 37 8 பெருக்கி பார்க்குறேன், 316 வருதான் சொல்லிட்டு பெருக்கினா வரும், 56, இங்கே 5, 24, 29 வருதா, வரல. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் இல்லை. அதே மாதிரி 47 எதை பெருக்கலாம், இங்கே 8 தான் பெருக்கணும், லாஸ்ட்டில் 7 வந்ததுனால 8 பெருக்கினா தான் லாஸ்ட்டில் 6 முடியும். ஓகேவா, அப்போ இங்கே 8 பெருக்கி பார்க்கலாம், 47 8, எவ்வளோ வரும், 56 5, 32 37. அப்போ எனக்கு இதுவும் வரல. ஓகே, அடுத்து 73 ஒரு நம்பரை பெருக்க போகிறேன், லாஸ்ட்டு 3 வந்திருக்கனால எனக்கு லாஸ்ட் இங்கே 6 வரும். அப்போ என்ன பண்ணும், 3 ரெண்டு பெருக்கினா தான் 6, அப்போ 73 ரெண்டு பெருக்கினால 146 தான் வரும். அப்போ எனக்கு இதுவும் எனக்கு வராது. ஓகே, அப்போ என்ன வர வாய்ப்பு இருக்குது, 79 தான் எனக்கு வரும். அப்போ 79 எந்த நம்பரை பெருக்கினா லாஸ்ட் எனக்கு 6 முடியும் பார்க்கணும். ஓகே, லாஸ்ட்டில் 9, அப்போ 4 பெருக்கும் போது தான் எனக்கு 6 முடியுமா, அப்போ 79 இங்கே 4, எவ்வளோ வரும், 36 3 28 31, வருதுங்களா. அப்போ 79 பெருக்கும்போது தான் 316 வருது. அப்போ ஆன்சர் எது கரெக்டு, 79 தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட், மாணவர் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் 65 97 78 49 23 48 59 98 59 98, இனி விவரங்களின் வீச்சு காண்க. ஓகே,
அப்ப வீச்சு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, எல் மைனஸ் எஸ், எல்னா பெரிய நம்பர், எஸ்னா ஸ்மால் நம்பர், அவ்வளவுதான். ஓகே, எல் அப்ப பெரிய நம்பர் என்ன இருக்கு 98, மைனஸ் சிறிய நம்பர் நினைக்கலோ 23. நல்லா பாத்துக்கோங்க, 98 பெரிய நம்பர் எது இருக்கா இல்ல, 23 சின்ன நம்பர் எது இருக்கா இல்ல. அப்ப கழியும், 8-3 போச்சுன்னா 5, 9-2 போச்சுன்னா 7. அப்ப ஆன்சர் வருது 75. நெக்ஸ்ட், ரூபாய் 2400 5% ஆண்டு வட்டி வீதம், 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்கலாம். அப்ப 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஃபார்முலா அது BR² / 100². அப்ப அசல் மதிப்பு எவ்வளோ 2400, வட்டி எவ்வளோ 5% பகுத்தல் 100² 100 இரண்டு முறை போடணும். அப்ப 20 இங்க 20, ஓரஞ்சு 5 25, 100 ஓரஞ்சு 5 45, அடுத்து 1 4 6 4 24. ஸோ அப்போ வித்தியாசம் எனக்கு எவ்வளோ கிடைக்குது 6 ரூபாய் வித்தியாசம் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 198, 202, 211, 227, அடுத்து எனக்கு என்ன போகும். ஓகே, ஸோ ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே போகுது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் எவ்வளோ கூடுது 4, அடுத்து எவ்வளோ கூடுது 9, அடுத்து எவ்வளோ கூடுது 16. அப்போ அடுத்து எனக்கு எவ்வளோ கூடுதுன்னு பார்க்கணும். ஓகேவா, 4, 9, 16 என்ன அது 2² 3² 4² அப்ப எனக்கு என்ன வரும் 5² தான், 5² எவ்வளோ 25. அப்ப 225 கூட்டணி வரும் 252. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 48, 108 மற்றும் 280 மீ போமாவை காண்க. மீ போமானா எல்சியம் கேட்கிறாங்க, கண்டுபிடிக்கலாமா? 48, 108, 280 பாருங்க எதால் அடிக்கலாம், ரெண்டால் அடிப்போம். 24 இங்க, 54 இங்க, 1 4 0 திரும்ப என்ன பண்ண ரெண்டா அடிக்கலாம், 1 2 2 7 7 0 திரும்ப என்ன பண்ணலாம், 3 அடித்தோம்னா இங்க 4 இங்க 9 இங்க அடிக்க முடியாது. அடுத்து ரெண்டால் அடிக்கலாம், ரெண்டால் அடித்தோம்னா இங்க 2 இங்க 9 இங்க 35. அடுத்து அடிக்க முடியுமா, முடியாதப்ப மொத்தமாக பெருக்குங்க. அப்போ மொத்தம் பெருக்கல் வரும் 4 12 24 48 9 பெருக்கும் எவ்வளோ வரும், 72 7 36 43. அப்போ 432 அதோட என்ன பண்ணும், 35 பெருக்கணும், எவ்வளோ வரும், 10 இங்கே ஒரு 1 16 மீதி 1 21 அடுத்து 6 9 12. ஸோ அப்போ 0 12 இங்கே ஒன்று போட்டால் 11 இங்கே ஒன்று போட்டால் 5 1. ஸோ ஆன்சர் வருது 15120. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 4x + 5y = 83 மற்றும் 3x/2y = 21/22 எனில் y - x என்ன? ஸோ அப்போ என்ன பண்ணும், ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ஆன்சரே பண்ண முடியும். இப்போ பாருங்கவே 3x 2y இதோட மதிப்பு எவ்வளோ 21 22. ஸோ அப்போ 3x தான் 21. ஓகேவா, 3x 21, 2y எவ்வளோ 22, அவ்வளோதான். அப்போ 3x 21, அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ வரும் 7. அப்போ 2y 22, உயர மதிப்பு எவ்வளோ வரும் 11. ஸோ எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க y - x, அப்போ 11 - 7, அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ 4. ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட்டு 37 1/2 எத்தனை 1/8 உள்ளன? ஓகேவா, அப்போ 37 1/2 கீழே போட்டுட்டு மேலே என்ன பண்ணுவேன், சாரி 37 1/2 தான் 1/8 எத்தனை கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ 37 வந்து 1/8 அடிக்க போகிறேன். இப்போ அடிக்கலாமா, ஃபர்ஸ்ட் இதை சுருக்கும் கலர் பண்ணது எவ்வளோ வரும், 75/2 இன்ட்டு இந்த 8/2 மேலே வந்து எப்படி வரும், 1/8 மேலே வரும்போது 8/1 எனக்கு வரும். அப்போ அடித்தால் வரும் 1 2 2 4 2 8, அப்போ 75 எனக்கு எவ்வளோ 300. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஏன்னா 37 1/8 எத்தனைக்கு நீங்களா, 37 மேலே போடுவேன், 1/8 கீழே போடுவேன். இப்போ நீங்கள் கரெக்டாக ஆன்சரில் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 24,000 ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதம், 1.5 ஆண்டில் கிடைக்கும் கூட்டு வட்டி எனக்கு எவ்வளவு? ஓகேவா, அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஓகே, இப்போ வருஷத்துக்கு தான் 10%, அப்போ அரையாண்டுக்கு வட்டி எவ்வளோ 5%. எத்தனை வருஷம் சொல்லுவாங்க, 1.5 வருஷம். அப்போ நீங்க அரையாண்டு அரையாண்டா கண்டுபிடிச்ச எத்தனை முறை கண்டுபிடிக்கணும், 3 முறை நீங்க வட்டி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா, பாசல் எவ்வளோ 24,000 ரூபாய்.
அப்ப ஃபர்ஸ்ட் 6 மாதம் 5 சதவீதம் பார்ப்போமா, இதுல 5 சதவீதம் எவ்வளவு வரும், 1200. அப்ப கூட்டினா 0 0 2 5 2, இதனது முதல் 6 மாதம் திரும்ப 5 சதவீதம் கண்டுபிடிப்போம். இதுல 5 சதவீதம் எவ்வளவு வரும், 2520 10 சதவீதம் 2520, அதுல பாதி எனக்கு எவ்வளவு வரும், 1260, 1260 வரும். ஓகே, இப்ப கூட்டின 0 6 4 6 2, இன்னொரு 6 மாதம் கூட்டினா 1 ஆண்டு, இன்னொரு 6 மாதம் வட்டி கண்டுபிடிக்குமா, இதுல 5 சதவீதம் எவ்வளவு வரும், 1 3 2 3 கூட்டினா 3 8 7 7 2, இது 1.5 ஆண்டு. ஸோ நம்ம கொஸ்டினை கேட்டாங்க வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 24000 வந்து எவ்வளோ மாதிரி, 27783. அப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 3783 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அதை எனக்கு என்னது வட்டி. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க, 3783 ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட்டு A:B 2:3 B:C 4:5 C:A எனக்கு என்ன வரும். ஓகே, அப்போ 2:3 4:5 நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, C:A தான் கேட்குறாங்க. அப்போ சி என்னது லாஸ்ட் ரெண்டு நம்பர் இருக்கு எவ்வளோ வரும், 15:Aனா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் இருக்கு எவ்வளோ வரும், 8. அப்போ ஆன்சரோ 15:8 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 6 14 18 32 38 என்ற ஒவ்வொரு எண்களோடும் எந்த எண்களை கூட்டினால் ஒரே விகிதாசாரம் கிடைக்கும். ஒரே விகிதாசாரம்னா ஒன்றுமே இல்லை, சென்ற ரெண்டு நம்பரை பெருக்கணும், ஃபர்ஸ்டே லாஸ்டையும் பெருக்கணும், எனக்கு இரண்டு மதிப்பு எனக்கு ஒரே மாதிரி வரும், அதான் ஒரே விகிதாச்சாரம். ஓகேவா, சார் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த நம்பரோட ஃபர்ஸ்ட் 1 கூட்டி பார்ப்போம். 1 கூட்டின எனக்கு வரும் 7 15 19 39. அப்போ இதை அப்படியே வச்சு விகிதாசாரம் பார்க்கலாமா, சென்ற ஒரு நம்பர் என்னது 15 × 19, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் அது 7 39. இதை எங்கேயாச்சும் அடிக்க முடியுமா, முடியவே முடியாது, கண்டிப்பாக ஆப்ஷன் 1 கிடையாது. இப்போ செகண்ட் ஆப்ஷன் அனைத்துலையுமே 2 கூட்டம் எவ்வளோ வரும், 8 16 20 40. இதோட விகிதாச்சாரம் எப்படி பார்க்கணும், சென்ட்ரல் ரெண்டு நம்பர் என்னது 16 × 20, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் என்னது 8 × 40. இதை அடிச்சு பாரு, 1 20 60 2 20 40. அடுத்து 1 2 2 இங்கே அடித்தா 8 1 8 1 8, ஸோ அப்போ 1 1 1 = 1 வருதா. அப்போ எந்த நம்பர் கூட்டம் எனக்கு ஆன்சர் வந்துச்சு, 2 கூட்டம் போது எனக்கு ஆன்சர் வந்துச்சு. அப்போ ஆன்சர் எது கரெக்டு, ஆப்ஷன் செகண்ட் தான் எனக்கு கரெக்டானது. ஓகே, விகிதாச்சாரம் பார்ப்போம்னா நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும், சென்டோட நம்பர் பிறக்கணும், ஃபர்ஸ்டே லாஸ்டையும் பிறக்கணும், அதை சமப்படுத்தணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு வேலையை A+B இரண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 8 நாள் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் எத்தனால் முடிக்கிறாரு, 10 நாள் முடிக்கிறாரு. அப்போ பி மட்டும் எத்தனால் முடிப்பார், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க, 8 × 12. எனக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, பி மட்டும் தான் கேட்குறான், பி மட்டும் கேட்டாங்கன்னா இதை கழிங்க, ஸோ கழிச்சவளோ வரும் 4. இப்போ அடிங்க, 1 நாங்க 2 நாங்க 8, அப்போ ரெண்டையும் பண்டையும் பிறகுனா 24. இப்போ பி வந்து எத்தனால் முடிப்பார், 24 நாட்களில் முடிப்பார். நெக்ஸ்ட்டு ஒரு இணையகரத்தின் அடி உயரம் 9 சென்டிமீட்டர், புத்துயரம் 5 சென்டிமீட்டர் எனில் இணையகரத்தின் பரப்பளவு என்ன, இணையகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா B×H. அப்போ 9×5 ஆன்சர் எங்களை வரும், 45, ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு வட்டத்தின் ஆரம் 20% அதிகரிக்குமானால் அப்போது அந்த வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, என்ன பார்த்துருப்போம்னா 10% அதிகரிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கூடுனா 21% கூடும். ஓகேவா, அதே மாதிரி 20% இன்க்ரீஸ் பண்ணாங்க உங்களுக்கு எவ்வளோ கூடும், 44% கூடும். 30% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 69% கூடும். 40% இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 96% கூடும் சொல்லிட்டு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து வட்டம்னாலும் சரி சதுரமான சரி ரெண்டுமே எனக்கு ஒரே கான்செப்ட் தான். ஓகேவா, வட்டம்னா ஆரம் சொல்லுவாங்க, சதுரம்னா பக்கம்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஓகேவா, இங்க என்னது ஆரம், இது பரப்பளவு, அவ்வளவுதான். இங்க என்ன கொஸ்டின் கேட்டா 20%, அப்ப 20% அதே சேர்த்து எவ்வளவு கூடும், 44% கூடும், அவ்வளவுதான் ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஒரு சீரியஸ் கொடுத்து என்ன பண்றாங்க, 20க்கான நிகழ்வெண் என்ன, அப்படின்னா 20 எத்தனை இடத்துல வரும் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7, வேற எங்க 20க்கான்னு பாத்துக்கோங்க, அவ்வளோதான். அப்போ எத்தனை இருக்குது, 7 இடத்துல இருக்கா, அப்போ 20க்கான நிகழ்வுன்னு கேட்கல 7, அவ்வளோதான்.
சரி, இந்த வீடியோ இவ்வளவு பொறுமையா பாத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.